ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 51 கல்லிக்கு போந்திருக்கோம். மேலே ஆஸ்பிரேட் ஷீட் லே பண்ணிருக்கோங்க. இந்த ஷீட்ல நிறையவே லீக்கேஜ் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம். அதாவது வந்து 2mm பிட்மென்ட் ஷீட் வந்து லே பண்ணி அதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போறோம். ஏற்கனவே 0.5mm பிட்மென்ட் ஷீட் லே பண்ணிக்கோங்க, பட் அது கம்ப்ளீட்டா வந்து டேமேஜ் ஆயிருக்கு. பழைய டேமேஜ் ஆன பிட்மென்ட் ஷீட் எல்லாமே எடுத்துட்டு நல்லா ப்ராப்பரா ஆஸ்பிரேட் ஷீட்டோட ஏரியாவை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துரும். அதாவது ஃபங்கஸ், டஸ்ட், வேற ஏதாவது வந்து டேமேஜஸ் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி ப்ராப்பரா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுல வந்து கிராக்ஸ், ஜே போல்டர் எல்லாம் நம்ம வந்து பியூசி லேண்ட் அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிட்மென்ட் ஷீட் வந்து லே பண்ண போறோம். சர்ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிக், கோல்டு ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த பிட்மென்ட் ஷீட் நம்ம வந்து நல்லா பாண்டிங் ஆகிறதுக்கு கோல்டு ஸ்டிக் வந்து ஃபுல்லாக எடுத்துலையும் கவர் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஷீட்டுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிட்மென்ட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து லே பண்ணுறோம். சின்னதாக கேப் இல்லாமல் ஏர்லாக் எதுவும் ஆகாத மாதிரி நம்ம அந்த வேவ் டைப்புக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த ஷீட்டை லே பண்ணுறோம். இது கம்ப்ளீட்டாக அந்த ஆஸ்பிரேட் ஷீட் எல்லா ஏரியாவும் லே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டார்ச் ஹீட் பண்ணி எல்லா ஜாயிண்ட்டையும் வந்து சீல் பண்ண போகிறோம். ஸோ சீட் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பிட்மென்ட் ஷீட்டை லே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஓவர் லேப்பிங் ஏரியாவில் நம்ம டார்ச் ஹீட் பண்ணி ஜாயிண்ட்டை வந்து சீல் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த ஜாயிண்ட்டு கண்டிப்பாக நம்ம மெல்ட் பண்ணி சீல் பண்ணும்போது நல்லாவே பாண்டிங் கிடைக்கும். இதுக்கப்புறம் காற்று மழை ஏதாவது வந்தாலும் சீட்டுக்குள்ளே வந்து ஹேர் எதுவும் போகாத மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே போல் வந்து சீட்டுக்கு மேலே பிரிக் வால் பண்ணியிருப்பாங்க ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ அந்த பிரிக் வால் பாஷேப்புக்கு நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த இடத்துல தான் அதிகமாகவே லீக்கேஜ் வரும். நிறைய ஆஸ்பிரேட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹான்ச்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கிராக் டெவலப் ஆகிட்டு அந்த செவுத்தோரமாக தான் நிறைய இடத்துல லீக்கேஜ் வருது. ஸோ அந்த மாதிரி இடங்களையும் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். ஸோ இந்த டெரஸில் நம்ம பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக சீல் பண்ணும்போது இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஆஸ்பிரேட் ஷீட் ஏதாவது டேமேஜஸ் கிராக்ஸ் ஏதாவது டெவலப் ஆனாலும் நமக்கு மேலே வந்து இந்த பிட்மென்ட் ஷீட் இருக்கிறதுனால தண்ணி இன்னரில் போகாது, வாட்டர் லீக்கேஜ் எப்பவுமே வரது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம சீல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் அந்த டெரஸ்க்கான நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ பிட்மென்ட் மெம்பரேன் ஷீட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லே பண்ணி ஜாயின்ஸ் எல்லாம் சீல் பண்ணி முடிச்சாச்சு. சன்லைட்டில் இந்த சீட் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ப்ரொடக்ஷனுக்காக ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். இது வந்து அலுமினியம் கோட்டிங் சொல்லுவாங்க. அலுமினியம் பார்ட்டிக் நிறையா இருக்கிறதுனால அல்ட்ரா வயலட் ரெஃபெக்ட் பண்ணி இந்த சீட் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு லாங் டூரபிலிட்டாக வரதுக்காக இந்த அலுமினியம் கோட்டிங் நம்ம மேலே அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது எவ்ரி 2 இயர்ஸ்க்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இந்த சீட்டோட லைஃப் இன்னுமே அதிகமாக வரும். அதாவது அபோவ் 5 இயர்ஸ்க்கு மேலே இந்த சீட்டோட லைஃப் நமக்கு வரும். தேங்க்ஸ் மிஸ்டர் ரவிக்குமார் சார், உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்த வியூவர்ஸான உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.